ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரிமீன். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஏன்னா அப்போது எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே விட்டுட்டு அவன் ஃப்ளோவை. அதுக்கப்புறம் விலாக் எடுக்க கண்டென்ட் இல்லையா, ஸோ அப்படியே ஊருக்கும் இங்கேயும் அடைஞ்சிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட் ரூம் போயிருந்தேன், அதனால் கொஞ்சம் விலாக் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். ஒரு விலாக் எடுத்தேன், அது வந்து எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாஸ்க் கட்டிக்கிறேன். எப்படி இன்டர்செப்டர் அன்றைக்கி இல்லை, அதில் இருந்து ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது. அந்த எக்ஸாஸ்டோட ப்ரைஸு கேட்டாலே கொஞ்சம் அடிச்சுக்கிடும். எக்ஸாஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் பைக்கோட அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும். அந்த சூப்பர் பைக் எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் அளவுக்கு என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சொல்கிறேன் அதை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆன்லி போட்டு போயிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போகிறோம், டக்கு டக்குன்னு சேரும். அப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அவர்மேட்டுக்கு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அதோட ரிலீஸிங் டேட் பார்த்தீங்கன்னா July 24th. அதோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனும் கீழே போடுறேன், நீங்கள் பார்த்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட சினிமேடிக் சார்ஜ் பார்த்து வந்துருவோமா. இன் 3, 2, 1. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே வண்டி பக்கம் போகணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சாண்டியோட பேண்ட் லிங்க் நினைக்கிது 330i MS போட்டு சாண்டி எங்கே நினைக்கிறான், வண்டி உடனே நினைக்கிறான் ஃபாதில், அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் போடுறேன். ஸோ அப்படியே நம்ம இந்த பிஎம் பார்ப்போம். நம்ம ஹெல்மெட் இங்கே இருக்குது, எப்படி சூப்பராக அப்படியே நம்ம இன்ஸ்டிட் வந்தோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் நினைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் சிஸ்டம் SS மோட்டோகிராஃபோட ஒரு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாம். இது வந்து ஏன்னா ஃபுல் சிஸ்டம்னால இது அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27,000 to 28,000 கிட்ட வந்தது. வண்டி நல்லா விட்டுறேன் நான். அந்த வண்டியோட சவுண்டு, இன்னொன்று அந்த வண்டியில் வெறி என்னென்னா பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ்னு வெடிக்கிது இது கண்ணா அப்படின்னா எப்படி சொல்கிறது. சூப்பர் பைக்லோடு அப்படி அடிக்காது போலங்க. இந்த சைடு லோகோ கொடுக்கலவங்க, அந்த சைடு மட்டும் லோகோ கொடுத்துருக்காங்க. இதோட லுக் வேணால் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேரல் மாதிரி இருக்கும். ஆனால் குட் லுக் வைஸ் பார்த்தா குட் நல்லாவே இருக்குது. சில பேர்த்துக்கான பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பர்சனலி கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட டிபி கலர் இருக்கும். ஸோ டிபி கலர் ரிமூவ் பண்ணனால இது இப்படி இருக்குது. ஸோ இந்த ஹோல் வந்து இந்த இடத்துல வந்து டிபி கலர் போகிறது நம்ம. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தெரியுதா உங்களுக்கு, ஃபுல் சிஸ்டம்மு. ஸோ ஹெட்ரஸ்லேயே வந்துடும். இந்த இடத்துல இன்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களே இந்த பைப்பு, இந்த பைப்பால் தான் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அதிகமாக வருது. வெடி வெடிங்க. இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. இதை அரௌண்ட் 27,000 கிட்ட வருது ஷிப்பிங்கோடு சேர்த்து. இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு 1 month கிட்ட தான் உனக்கு 2 to 3 weeks ஆச்சு வரதுக்கு வண்டி வரது, வண்டி மீன்ஸ் எக்ஸாஸ்ட் வரதுக்கு. லோகோ இங்கே போட்டிருக்காங்க. நான் இவங்களோட பேஜ் நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஃபுல் சிஸ்டம். அப்புறம் மோட்டோ டாக்கோட ஒரு ஸ்லைடர்ஸ் போட்டிருக்கான், ஐ மீன் ப்ரொடக்டர்ஸு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் போட்டிருக்கான், ஆன் பண்ணி காமிக்கிறேன். சும்மா ஒரு ஃபேன்சி ஹெட்லைட் தான், ஹை பீம் இல்லையா. இது வந்து ஹை பீமு, ஐ மீன் லோ பீமு, இது வந்து ஹை பீமு. நம்ம வேணும்னா இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம், காமிக்கிற மாதிரி. நம்ம நார்மல் BS3 வண்டியிலலாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தோம்னா வண்டியில் வேறு என்ன இருக்குனா இங்கே பேக் ரெஸ்ட் போட்டிருக்கான், பேக் ரெஸ்ட்டு. ஸோ பிள்ளைன்னு உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். உட்காந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. அது இதோடது பார்த்திங்கன்னா வேர் டென்சின்னு ஒரு பிராண்டோடது. இப்போ நான் பின்னாடி உட்காந்தனா சப்போஸ் அவங்க வந்து வண்டி ஒரு புல் பண்ணோன்னா போய் கரெக்டாக இங்கே நம்ம முதுகு உட்காருது. ஸோ கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. சாயிறப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே அந்த கியர் லிவர் ப்ரொடக்டர் இருக்குது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவில் அழுக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படியே போனோம்னா வேறு எதுவும் இல்லை, இந்த வண்டியோட ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்டாக தான், வேறு எதுவும் மேஜராக மாடிஃபிகேஷன் பண்ணல. ஸோ இந்த விலாகே இந்த எக்ஸாஸ்ட்காக தான், பார்த்துக்கோங்க. நான் எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா. இது வந்து எப்படி சூப்பராக இருக்கா, அப்படியே இங்கே ரேடியேட்டர் இருக்குது, நம்ம இன்ஜின் இருக்குது, அவ்வளோதான். இங்கே அப்படியே நான் கண்ணாடி மாதிரி இருக்கேன், ஹேஸ்டி சரி பண்ணி வேண்டியதான். ஓகே, ஸோ நம்ம அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுவோமா, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, லைட்டாக ரேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் காலேஜில் இருக்கேன், நான் ரெட் லைன் அடித்து வந்து இப்போ லாக் பண்ணிடலாம் வண்டிக்கு அப்புறம். அப்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 12:30 to 3 வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரீ.
அதுக்கப்புறம் லேப் இருக்குது. ஸோ அதான் விளாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு கேட்குது உங்களுக்கு சவுண்ட்லாம் வேறு லெவல் சவுண்டு இருக்குங்க. அதுக்கு ப்ரைட்டாக நான் ஓட்டி காமிக்கிறேன். மைக்கை நான் வாங்கிட்டேன்னு மாற்றாமல் இருக்கேன். ஏன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மாற்றிட்டு திரும்ப வச்சேன்னா அந்த டெத் கேட் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்சு, அது வந்து திரும்ப காணாமல் போயிருமோ தான் பயமாக இருக்குது. ஹைவேலே போகாமல் இப்படி சொல்கிறேன், ஹைவேல போயிட்டு நம்ம அப்படியே காலேஜுக்குள்ள போயிட்டு வந்துடும். ஓகே, எப்படி அடிக்குது பார்த்தீங்களா, மோசமான எக்ஸாஸ்ட் இது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் மாத்தினா நமக்கு வந்து பவர் கெயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13-15 kg வரும், எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து 13 kg குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4.5 to 7 BHP வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், பிரேக் காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இது கண்ணாம்பின எடுக்குங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு கேட்காம சொல்ல தெரியல எனக்கு. வெடிக்குதா, இப்படி எடுக்குது பார்த்தீங்களா தாங்க. ஆனால் இப்படி கொடுக்குற காசுக்கு இது கொஞ்சம் ஒர்த்து தான். இப்போ இதோட ப்ரைஸ் எக்ஸாக்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருக்காங்க. அவங்க ஆஃபர் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, அது வந்து வரதுனால வஞ்சினுக்கு வந்து கெட்டது கிடையாது. நிறைய பேர் டவுட் இருக்கும், பேக் ஃபயர் ரொம்ப நம்ம கவாசிக்க மீன் சூப்பர் வைக்கலாம், ஃப்ளேம்ஸ் வரப்பாங்களே அது எப்படின்னு தெரியுமா, அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அதை தெரிஞ்சுக்கணும் தான். நீங்கள் ஷார்ட்ஸை ஐ மீன் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ சவுண்ட் நல்லா கேட்டுருக்குனு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ பிடிக்காமல் தான் சரி எனக்கு. கண்ணா பின்னு வெடிக்கிறானுங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் போட ஆசைப்பட்டுனா கன்ஃபார்ம் போடலாம். ஜாவலாக கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வாட்ச்மேனால் பார்க்குறான் வண்டியை பிடிக்க சொல்லுவோமா என்னன்னு சொல்லிட்டு. இது மேலே போனால் உங்களுக்கு ஆபத்தாயிரும், அப்படியே நம்ம டேஸ் எஸ்கேப் ஆயிரும். இவனுங்க போலீஸோட ரொம்ப பண்ணுவாங்க அந்த எஸ்ஆர்எம்ல, மோசமானவனுங்க. போயிருமா அப்படி போயிருமா,
வலிய மேலே போயிடும், உனக்கு பிடிச்சாலும் முடிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி கைஸ், நீங்கள் அந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் போட ரெக்கமெண்ட் பண்ண காசு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது தான். ரெட் ரூஸ்டோட ஒரு எப்படி சொல்கிறது, சவுண்ட்ஸு லைக் ஹெல் தான் சொல்லலாம், போட்டு வெடிக்குது கண்ணா பின்னான்னு. எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க போயிட்டு ஒரு தமிழனுக்கு ஒரு பிக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். வண்டி ஆனாங்க, இதே நம்ம ஜிடிக்கு போட்டு வச்சுக்கோங்க, வெடிச்சிருக்கோம் வண்டி. எல்லாரும் நம்ம தான் பார்க்குறாங்க. ஜிடிஏ ஒரு சூப்பர் பைக் லெவலுக்கு வந்து சார், 650 சிசி கிட்ட. ஸோ ஆனால் மோஸ்ட்லி பார்க்குறவங்க நம்ம அப்படி தான் பார்க்குறாங்க. இனிமேல் லாக் ஆக மாட்டோம், ஒரு ஸ்ட்ரெச்சிங்கை போட்டு வ்ளாக் நான் என் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் என்ஜாய் பண்ணாங்க இந்த எக்ஸாஸ்ட் போட்டால் என்ன நல்லதான், நீங்கள் எக்ஸாஸ்ட் சவுண்டு என்ஜாய் பண்ணுறவங்கனா நீங்கள் போடலாம், இல்லைனா வெறுத்துருவீங்க. பிபி கிலர் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. ஸ்ட்ரெச் போடுவோமா, 4th ஹார்ட் கொடுக்குறேன். போலீஸ்லாம் பிடிச்சா போலீஸ் பிளாஸ்ட் தான் முடிய. அப்பா அடி. ஸோ கைஸ் இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விலாக் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு. நான் பசங்க நினைக்கிறாங்க. ஸோ வண்டி நான் இங்கேயே விட்டுறேன், விட்டுட்டு கிளாஸுக்கு போக வேண்டியதான். சவர் தான் கைஸ், மீண்டும் மடத்தில் சந்தி போகும்போது வைக்கும் டாடா, பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.